ஹாய் சிஜேஸ், வெல்கம் பேக் டு சிஜி ரியாக்ஷன் சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடிக்கடி உங்களை வந்து நோக்கி வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வந்து அதை நான் வந்து மோட்டோ விளாகில் சொல்கிறேன், வாங்க போகலாம். ஹாய் சிஜேஸ், வெல்கம் பேக் டு சிஜி ரியாக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வந்து டிவைன் மெர்சி சர்ச் அப்படிங்கிற ஒரு அழகான சர்ச்சுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த சர்ச்சு எங்கே இருக்குன்னா வந்து கேளம் பாக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச்சு ரோம் நகரம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இத்தாலி நாட்டோட கேபிட்டல் ரோம். அங்கே இருக்கிற அந்த சர்ச்சு மாதிரியே வந்து இங்கே கட்டியிருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:17, காலை 6:17 ஆகுது. காலையிலே எந்திரிச்சு முதல்ல இப்போ நம்ம அந்த சர்ச்சுக்கு போகிறோம். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்னா வந்து ஓஎம்ஆர் ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த சர்ச்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து கேளம்பாக்கத்தில் சுற்றில உள்ள மக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச டொனேஷன்ஸ் கொடுத்து தான் வந்து இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அங்கே இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்காங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டு இருக்கோம்னா வந்து டிவைன் மேசி சர்ச்சு, கேளம்பாக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே எந்த ரூட்டில் போகிறோம்னா வந்து ஓஎம்ஆர் ரூட், அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அநேகமாக வந்து ஒரு மால் இருக்கும், மெரினா மால்னு, அந்த இதுதான் நீங்கள் பார்க்குறது அந்த மாலு. இந்த மாலை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருந்து சரியாக சொல்லணும்னா 4.8 கிலோமீட்டர் இருக்குது நம்ம அந்த டிவைன் மேசி சர்ச்சுக்கு போகிறதுக்கு. மாடுலாம் நிறையா அலையுது. இதை வீட்டில் கட்டாமல் வச்சுருக்காங்க இன்னமும். இதனால் வந்து பாதிப்படைகிறது வந்து டூ வீலர்ஸ் தான் அதிகமாக பாதிப்படையுது. இந்த ஓஎம்ஆர் ரோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ரோடு தாங்க, ஒரே ஸ்ட்ரெயிட்டு ரோடு தான். அப்படியே நேராக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து நேராக கேளம்பாக்கம் தான் ஓஎம்ஆர். அதாவது நான் சொல்கிறது என்ன, சோழிங்கநல்லூரில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வந்து இந்த டிவைன் மேசி சர்ச்சுக்கு நேராக வந்துடலாம். சோழிங்கநல்லூர் டு கேளம்பாக்கம் ஒரே ரோடு தான், எங்கேயுமே நீங்கள் வளைய தேவையில்லை. அந்த பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன், அந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஒரு கட்டு மாதிரி இப்போ காமிக்குது மேப்பில். கூகுள் மேப்பை நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட்டு வேறு வழியில் ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. கூகுள் மேப்பை நம்பி தான் நம்ம போய் ஆகணும். இப்போ நம்ம போகிற இடம் வந்து சர்ச்சினால் வந்து அதில் எந்த விதமான இதுவும் இருக்காதுன்னு நம்பி தான் இப்போ நம்ம அந்த கூகுள் மேப்பை நம்பி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரோட்டில் போனால் வந்து பிரச்சனை இல்லை. அது சந்து இந்துக்குள்ளே போனால் தான் நமக்கு வந்து ஷார்ட் ரூட்டுன்னு காமிக்கும் சில நேரங்களில் கூகுள் மேப்பு. அதில் போனால் தான் கொஞ்சம் பயம்.
அப்படியேங்கப்பா லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 6:26 ஆச்சு. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ரோடு தாங்க. ஒரு டீ கூட இன்னும் குடிக்கலங்க. அதான் ஒரு கடை கடை நல்ல கடையாக டீ கடை ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து டீயை குடிச்சிட்டு வந்து அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த சர்ச்சை வந்து எப்போ கட்டி முடித்தாங்கன்னா, சரியாக சொல்லணும்னா 2021 பிப்ரவரியில் தான் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த சர்ச்சை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா. இந்த ரோட்டில் போகும்போது அந்த பனிமூட்டமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆள் நடமாட்டங்கிறது, காரு இது எதுவுமே வந்து அவ்வளோவா இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம முடுக்கிட்டு போகிறது தப்பே கிடையாது. நம்ம சிஜேஸ் வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும், மறக்காமல் ஹெல்மெட் என்றைக்கும் பைக்கில் போகும்போது எப்பயுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். சைடு மிரர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பின்னாடி வர்ற வண்டிலாம் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சைடு மிரர் யூஸ் பண்ணிட்டு போனால் தான் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு சேஃபு.